cabeza. Okay.
அதோட ஆரம்பிக்கிறீங்க? பட்டாணி சுண்டல். ஐயோ, அத பகல்ல பாக்குறேன். பெரியவர்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, அறிவு சார்ந்த தாய்மார்களே, கச்சுந்த காளையர்களே, சீட்டு மிகுந்த சிறியவர்களே, சிந்தை மிகுந்த பெரியவர்களே, காலையில் காலை சென்று மண்ணை பொண்ணாக்கி விட்டு மாலையில் வீடு திரும்பும் எனதனமை விவசாய பெருமுடி மக்களே, ஆண்களே, பெண்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே மற்றும் என்னை போன்றவர்களே, இப்பெரும் திருவிழாவை சீரடம் சிறப்பு நடத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களே, ஊர் பொதுமக்களே, இவ்வூர் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் திண்டுக்கல் நாடு நிறைய சங்கத்தின் சார்பாகவும் அருமைக்கு மெருமக அருமையினார் எங்கள் திண்டுக்கல் ஆணை செய்ய உறுப்பினர்களுமாகிய துணைராஜன் அடியுமாகிய அண்ணன் கே பி வெள்ளச்சாமி கலைஞர் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். என்ன செய்யணும் எல்லாரும் படுத்து தூங்கணும். பத்தரை மணிக்கு தூங்காமையே அப்படி முடிச்சுட்டு உட்காந்து இருக்காங்க. பத்தரை மணிக்கு லைட் ஆஃப் ஆகும். பதினொரு மணிக்கு உக்கால கூட்டிட்டு போகணுமா? சரி, அப்ப பேசாட்டு உக்காடியா? அப்பதே ஆனா உண்மையிலேயே நம்ம ஊர் மக்களை பாராட்டி ஆகணும். இன்னைக்கு காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லா கம்ப்யூட்டர் கிளம்பையும் செல்போன்ல வந்துச்சு உலகமே. சரி, எல்லாம் அப்ப எல்லாம் பார்த்தா நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லி விடணும்னா இங்க இருந்து ரெண்டு ஆள் போயிட்டு வரதுக்கு 2-4 ஆகும். இப்ப கைக்குள்ள செல்லு, செல்லுக்குள்ள யூடியூப்ல உட்காந்து அப்படி லைவ் போட்டாங்கன்னு வச்சுக்க, அப்படியே நேரடியா உலகம் பூரா போய்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் காலகட்டம் மாறிட்டு போக கூட நிறைய ஊர் திருவிழா வச்சா நானும் வைக்கிறது கிடையாது. ஏப்பா, எல்லாரும் ஆடலமான சினிமா படத்தை ஓடி திருவிழா முடிச்சுட்டு கணக்கு அமைச்சு போயிட்டே இருப்பாங்க. சரி, ஆனா நம்ம ஊர்ல காலம் காலம் தனித்தனியா போயிட்டு உட்காருங்க. ஏன் கேக்குறேன்,
ஆம்பளைகளை பத்தி கவலையே கிடையாது. ஆம்பளை எங்கேயுமே தொந்தரவு செய்யறது கிடையாது. ஒரு ஆள் எந்திரிச்சாங்க, துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு உட்காந்துருவாப்படி. நம்ம பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டாங்க. பெண்கள் பத்தி ரொம்ப தப்பா தான் சொல்றேன், அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆள் எந்திரிச்சா போதும். அப்புறம் லட்சுமி கப்பாலாமா அப்பனா பார்த்து லட்சுமி 50 கூட்டிட்டு குளத்தொழிக்கு போற மாதிரி போயிடும். அந்த குறுப்பு எல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. வச்சிருக்க முடியாத பெண்களுக்கான நாடகம். ஒரு சிறப்பான நாடகம். ஏன்னா எத்தனை நாடகம் பார்த்து சத்யவான் சாஸ்திரி கோவலன் கண்ணகி மார்க்கெட்டை வரைக்கும் பல நாடகங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த தூக்கு தூக்கி நாடகம் பார்த்துக்க முடியாது. தூக்கு தூக்கி நாடகம் வந்திருக்கேன். அப்படியே போச்சு. ஆனா உண்மையிலேயே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கே உரிதான நாடகம் இந்த முத்தாரம்மன் நாடகம். ஏன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அகரம்சி முத்தாரம்முடைய வரலாற்று சித்தரிக்கக்கூடிய நாடகம். முத்தாரம்மன் எங்கு பிறந்தால், எங்கு வளர்ந்தால், எப்படி தெய்வமாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லி பக்திமயம நாடகம். ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் எல்லாம் அருள் வந்து ஆடக்கூடிய ஒரு சாமி நாடகம். சாமி வந்துருச்சா? சரி சரி, நான் ஒரு ஆம்பளை எடுத்துருந்தது வயிற்ற வைக்கணும் நினைச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சுக்க, உனக்குள்ளே வச்சுக்க, வாழ ஓடுறா அப்படியே பூரா பகல்ல பட்ட நைட்டு மட்ட நம்மள அப்படியே போச்சு. ஏன்னா பெண்களை கெடுக்கிறது நீங்க டிவி சீரியல் தான். ஐயோ டிவியில உட்காந்தா போகுது. 6 ஆரம்பிச்சா 11 நாடகம் தான் வரிசையில. 2 முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதுதான் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இங்க இருந்து பாகிஸ்தான்ல குண்டு போட்டாங்க ராணுவத்து மேல. அது பெரிய பிரச்சனையா? கிடையவே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை 2 வந்து என்ன தெரியுமா? செம்பருக்கு ஆதிக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாது? அந்த குரூப் கூட இங்க பண்ணிருக்கு. ஐயோ என் பக்கத்துக்காரங்க லீவே போட்டு உக்காண்டாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? ஆகுமா? சோறு ஆக மாட்டாங்க, சோறு நிக்க மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. 4 போய் லீவு கேட்கறாங்க. எங்க அண்ணனு கல்யாணம் லீவு குடியாப்புன்னு கேட்கறாங்க. யாருன்னா செம்பருத்தி ஆதிய கல்யாணம் ஆச்சானு. நாடகம் போய் அப்படி மக்களை கெடுத்து வச்சிருச்சு. கட்டின புரிசு 8 போற வேலையை விட்டு விட்டு சாப்பிடறதுக்கு அதே தோசையை ஊத்தி சாப்பிடறேன்னு கேட்கிறான். அவன் என்ன பண்றான்? இங்க இருந்து டிவி சீரியல் நினைப்பா போய் நல்லா அடுப்பக்கரையில தோசையை கவுத்து போட்டு மாவு ஊத்தி கண்ணை கடையை எடுத்து கொடுக்குறான். அவனும் பசியில பாவத்தை என்ன செய்ய தின்னுட்டான். தின்னு போட்டு கிளவிக்கு போய் சாப்பாடு ஆக போறான். அவங்க சொல்லி விடுறாங்க, ஏமா சாப்பிட கதை வாங்க சொல்லி இவன் மாதிரி முறுக்கு கொசு வச்சி கலர் பாட்டு பூரா வாங்கிட்டு வந்தான். இத பூரா வாங்கிட்டு வந்தானே என்னமோ